சொல்லுங்க. அப்புறம் எத்தனை ஆண்டு காலமா இங்க வேலை செய்யறீங்க நீங்க? அந்த ஏகட நீங்களாம் ஹிந்துஸ்தான், அந்த ஏலாங்கிட பத்திரிகை எங்களுடைய எங்கிட்ட தகவல் உண்டு. நீங்கள வீட்டுக்குள்ள போயிட்ட பிறகு கவனிவுங்க. ஏன்னா இங்கே இந்த நல்ல வாழ்ப்பு அந்த சிவகுமார் முன்பு நம்முடைய வானொலிய நிபுணராக இங்கே வேலை செய்தார். அவர் உங்களுடைய யாராவது அங்கிட்ட தாத்தா அல்லது அவரு தான் இங்கிட கொஞ்சம் பழகி அவர் நம்பராக அல்லது சிவகுமார் மூலம் நம்மளு சீன வானொலி தமிழ் பிரிவோட தகவல் உங்களுக்கு நான் கிடைத்தது. சரியா? ஆகவே நீங்கள வீட்டுக்கு திரும்பிய பிறகு சிவகுமாரிடம் அந்த நன்றி சொல்லுங்க. இனிமேல தொடரண்டு எங்களுடன் தொடரப்பு கொடுங்க, நமது வானொலி நிகழ்ச்சியில கேளுங்க, நம்முடைய இணையத்தில் இங்கே ஏறி அண்ணா எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகள் நீங்க பறிவுங்க. உங்களுடைய கருத்து, உங்களுடைய மதிப்புக்குரிய அங்கிட விமரிசன கருத்து அங்க மூவையுங்க. உங்க பெயர்? சின்ன பெயர். என் பெயர் தி கலையரசி. இது அறிவி பாடலாக வேலை செய்த அங்கிட செய்பவதுங்க அங்கிட பெயர். என்னுடைய சொந்த அந்த சீன அந்த பெயர் சு சுயன் ஹுவா. எத்தனை காலமாக இங்கே பணிபுரியிருக்கீங்க? அதுதான் இங்கே 75 ஆண்டு முதல் இதுவரை கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக இங்கே தமிழில் வேலை செய்கின்றேன். சீன வானொலி ஆரம்பித்தது எத்தனை மொழிகள் இருக்கு, அப்புறம் எத்தனை வாசகர்கள் இருக்காங்க உங்களுக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த சீன வானொலியில் கிட்டத்தட்ட 43 மொழி பிரிவுகள், 38 அங்கே அந்நிய பிரிவுகள். நம்முடைய தமிழ் பிரிவு எதிர நோக்கிய நான் அரைக்குவ பெரியது. ஏன்னா மற்றவர்கள் அவங்களுடைய அங்கே மொழி எல்லாம் அங்கே எதிரே அங்கே நாட்டுங்கிற தேசிய மொழி. நம்முடைய தமிழ் மொழினா அங்கே நம்முடைய இந்தியாவில் இங்கே சிறுபான்மை தேசிய மொழி அப்படி சொல்லலாமா? ஆகவே நாங்களாக வேலை செய்யும் போது முக்கியமாக அங்கே தென் இந்தியாவுக்குள்ளான தென் இந்தியாவில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு அவங்களுக்காக தான் நாங்களாக இப்போது வேலை செய்கின்றோம். தொடங்கப்பட்ட ஆண்டு அதெல்லாம் பற்றி சொல்லுங்க. தொடங்கப்பட்ட ஆண்டுனா சீனா 1961 1963 ஆகவே இந்த ஆகஸ்ட் 3 தேதி அடன் 45 பிறந்த நாளாகும். வாசகர்கள் எத்தனை பேர், அதை பற்றி ஒரு எண்ணிக்கை சொல்லுங்களேன். வாசகர்கள் இப்போது நாங்கள் அங்கிட பதிவு செய்யப்பட்ட அங்கிட வாசகர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30,000 ஆகும். 30,000? ஐ நான் பார்க்குறேன், இல்லை இல்லை இல்லை, ஆமாம், 30,000 ஆகும். 30,000 ஆகும். உங்களுடைய மாணவர்கள் நீங்கள் எப்படி தமிழ் எங்களுக்கு பரப்புகிறீர்கள், இந்த பீஜிங்கில் எப்படி தமிழில் வந்து பரப்புறீங்க அப்படின்ற பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழ் பயிற்சி எப்படி நடக்குது? நம்ம தமிழ் பயிற்சி இப்போது மாணவர்கள் அவங்க முக்கியமாக பாடத்திலிருந்து அங்கே தமிழ் நாங்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இப்போது நம்மளு அங்கிட பணிப்பிரிவில் அங்கிட பணியாளர்கள் அவங்க முக்கியமாக வேலை செய்வதன் மூலம் அவங்க தமிழ் அந்த அந்த அனுபவம் நான் சேமித்து கொள்கிறார்கள். இந்திய மொழிகள் வேற என்னென்ன இருக்குன்ற ஹிந்தி மொழி நம்முடைய பிரிவு நம்முடைய வானொலியில் இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு தெரியாது. ஹிந்தி, உருது மற்றும் ஹிந்தி, உருது, பங்காளி, நேபாளி, இந்தி, தமிழ். இங்கே கல்லூரிகளில் எத்தனை பேர் பயில்றாங்க தமிழ்? இப்போது கல்லூரி கிட்டத்தட்ட 15 மாணவர்கள் இங்கே தமிழ் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். சீன மாணவர்கள்? சீன மாணவர்கள், எல்லா சீன மாணவர்கள். அவர்களுக்கு இந்தியாவிலிருந்து வந்து பயிற்சி வழங்கப்படுகிறதா அல்லது? அவங்க முக்கியமாக சீனவர்கள், ஆகவே சீனாவில் அவங்க முதலில் அங்கே நன்றாக தமிழ் மொழி கற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் வாய்ப்பு இருந்தால் அல்லது அவங்க சொந்த தனியாக அங்கே சிறவியு அந்த இந்தியாவியு மேலும் மேற படிப்பு படிக்கலாம். நாங்கள் டென்னிஸ் போட்டி பார்த்த பொழுது ஒரு ஹிந்தி பயிலும் சீனவரை பார்த்தோம். ஓ, அவர்களுக்கு இங்கே இந்திய மொழிகள் பயில்பவர்களுக்கு இங்கு என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு? அப்படி இருந்தால்
அங்கே பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இங்கே வேலை செய்யலாம். கணினி கம்பெனியெல்லாம் அங்கே சில அந்த இந்தியவர்கள் இங்கே வேலை செய்கிறார்கள். ஆனால் அவங்க வேலை செய்யும் போது முக்கியமாக நான் ஆங்கிலத்தில் எல்லாம் பயன்படுத்துகிறார். இப்பொழுது உங்கள் தமிழ் மாணவர்கள் 15 பேர் சொன்னீர்கள் இல்லைங்களா? ஆமாம். அவங்க வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் என்னென்ன? அவங்க வேலை வாய்ப்பு கொஞ்சம் இங்கே வானொலியோ வேலை செய்யலாம். அவங்க பட்டம் பெற்ற பிறகு வெளிநாட்டு வர்த்தக அமைச்சகத்தில் அங்கே வேலை செய்யலாம், அல்லது வேறு அங்கே அவங்களுடைய தொழிலை மாற்றிட்டு வேறு வேலை செய்யலாம். இங்கே பல்கலைக்கழகத்தில் எத்தனை மாணவர்கள் பயின்றார்? எங்கள் தமிழ் மொழி, தமிழ் மொழியா? 15 மாணவர்கள். ஒரே ஒரு கல்லூரியில் தான் இருக்கா? இல்லை ஒரே ஒரு தான். சரிங்க, மிக்க நன்றி. தமிழ்நாட்டில் நீங்கள் எவ்வளோ நாள் பணிபுரிச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டில் எவ்வளோ நாள் நீங்கள் இருந்திருக்கீங்க? தமிழ்நாட்டில் என்ன, எத்தனை நாள் தங்கி இருந்தீர்கள்? நான் ஒரு வருஷம் தான். உங்கள் ஊர் தஞ்சாவூரில் தான் நாங்கள் அங்கே தங்கி இருந்து ஆனால் கற்றுக்கொண்டேன். வேறுனா வேலைக்காக கிட்டத்தட்ட 6 முறை நான் தமிழகத்துக்கு போய் வந்திருக்கின்றேன். அங்கே உங்க பிடித்தது என்ன, பிடிக்காதது என்ன? அங்கே பிடிக்குமோ என்ன, பிடிக்கிறது என்ன, பிடிக்குமோ என்ன, இல்லை நீர், தேங்காய், வாழைப்பழம், அப்புறம் இந்திய உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியா நண்பர்கள் அவங்க எங்களுக்கு தான் நான் பழகும் போனோம், ரொம்ப அன்பாக இருக்கிறார்கள். பிடிக்காது எப்படி சொன்னது, பிடிக்காது. சில சமயங்களெல்லாம் இங்கே போக்குவரத்துங்கிற பஸ் ஸ்டாப் அந்த சுகாதார அந்த நிலை அது கொஞ்சம் வருத்தம் தான், கொஞ்சம் வருத்தம். மிக்க நன்றி. மிக நன்றி. தேங்க்யூ. Hello, my name is